என கண்பானவர்களே, ஆதியாகமம் 27:41 வாசித்து பாருங்கள். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். ஏசா யாக்கோபை பகைத்தான். ஏன் பகைத்தான்? ஏன்னா அப்பா சொல்கிறாரு, எனக்கு நீ ருசுள்ள பதார்த்தங்களை போய் நீ சமைச்சு கொண்டு வா, வேட்டையாடி கொண்டு வா அப்படின்னு ஏசாவை பார்த்து நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் யாக்கோபுக்கு அவன் தாயாகிய ரெபேக்கா, நீ மந்தையில் இருக்கிறத கொண்டு வா, நான் ருசியாக சமைச்சு தாரேன், நீ அண்ணனை போல் நீனு வஸ்திரத்தை போட்டுட்டு அப்பா முன்னாடி போய் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, இதுதான் சரியான நேரம்னு சொல்லி அவள் பிள்ளைகள் மத்தியில் பார்ஷியாலிட்டி பார்த்தா தாயா. எந்த தாயும் பிள்ளைகள் மத்தியில் பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது, வித்தியாசத்தை பார்க்கக்கூடாது, ஒரே விதமாக நேசிக்கணும். ஆனால் ஏசா வர்றா, யாக்கோபு எல்லா ஆசீர்வாதத்தையும் மேலே யாக்கோபின் மீது வைத்து விட்டான். ஏசா கேட்குறான், எப்பா வேறு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தாங்க. இல்லை, எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டேனே, ஏன்னா சாப்பாட்டில் ஒரு ருசி இச்சையினால் அவன் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யாக்கோபு ஆசீர்வதிச்சாச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த காரியத்தை மனசிலே வச்சுருந்த ஏசா யாக்கோபை பகைத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாக்கோவை நேசித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். கர்த்தர் யார் மேலே இரக்கமாக இருக்க சுத்தமாக இருக்கிறாரோ அவங்க மேலே இரக்கமாக இருப்பார். உருக்கமாக சுத்தமாக இருக்கிற யார் மேலே இருக்காரோ அவங்க மேலே இருப்பார். ஆனால் ஏசா யாக்கோவை பகைத்தான் என்று வேதம் சொல்லுகிறார். பகை வரக்கூடாது, சகோதரர்கள் மீது பகை ஒரு நாள் வரக்கூடாது. விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களை நஷ்டப்படவே விட மாட்டான். ஒரு நாள் கொலை செய்ய வந்தான், ஆனாலும் அவன் கொலை செய்யாதபடி ஒப்புரவானான். அப்படி இருக்கீங்களா? இன்றைக்கே மாறிடுங்க, ஒப்புரவாக அர்ப்பணிங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் சகோதரர்களை பகைக்கிற சுபாவம் இருக்குமானா எங்களை மன்னி. உலக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே, சகோதரனை பகைக்கிற ஜீவியம் எங்களை விட்டு விலகட்டும், மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதா. ஆமேன், ஆமேன்.